வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு உள்ள செய்யலாம். இது போக இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ் கூட கமர்ஷியல் யூஸுக்கும் இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணலான்னு ஒரு பீப்புள் இஸ் வெல்கம் டு த ப்ரோக்ராம் ஆன் 22nd அட் கொடேசியா ஃபார் திஸ் ஃபார்மல் இனாகுரேஷன் ஆஃப் திஸ் கோயம்புத்தூர் சிஜிடி பை ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். வெளியில வாகனங்களுக்கு கொடுக்கற சிஎன்ஜியினுடைய ரேட் 49 ரூபீஸ் 61 பைசா இருக்கு. அது காம்படிட்டிவ் ஸ்டேஜ்ல மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் ரேட் குறைய இருக்கு சார். கோயம்புத்தூர் பைப்லைன்லயும் அந்த ரிஃபைனரியில இருந்து MSHSD கொண்டு போறாங்க. அந்த லைனுக்கு ஏற்கனவே இருக்கிற இடத்துலயே பைப்லைன் இருக்கிற இடத்துல பேரலா இன்னொரு பைப்லைன் போடுறதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பைப்லைன் ஓடிட்டு இருக்கு. புதுசாக இந்த மாதிரி சலுகைகளை கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்என்ஜி இம்போர்ட் டெர்மினல் வந்து சென்னையில் போட்டிருக்கோம். அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் பைப்லைன் போட்டு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போகிறோம். கொடுத்துட்டாங்க சொல்லுங்க. சாரி சாரி ஒன் செகண்ட் சார். ஹலோ, இந்த 14 மில்லியன் டன்ல ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் டன் வந்து பெற்றதுங்கிறது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஸ்டேஷன்ஸ். பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் டீசல் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி சிஎன்ஜிக்கு இப்போ ஆட்டோ எல்பிஜிக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஎன்ஜிக்கு ஒரு ஸ்டேஷன் உண்டாக்குவோம். அதே பெட்ரோல் பம்ப்ல இடத்துல ஒரு டிஸ்பென்சிங் யூனிட் இருக்கும், அதில் பெட்ரோலுக்கு பதிலாக இந்த சிஎன்ஜியை டெலிவர் பண்ணுவாங்க. இது போக வீட்டுக்கு கொடுக்கறது, இப்போ வீட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க, சிலிண்டரில் போகுது. இப்போ சிலிண்டர் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுங்கிறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், திருப்பி கொண்டு வரணும், சிலிண்டர் வேஸ்ட் ஆகும், ஸ்டீல் வேஸ்ட் ஆகும். இதுக்கு பதிலாக பைப்டு ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரில் வீட்டுக்கெல்லாம் பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த நேச்சுரல் கேஸை பைப்டு நேச்சுரல் கேஸாக கொடுக்கலாம். நேராக பர்னருக்கு போயிடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இந்த பைப்பில் தண்ணி வரது இல்லைங்களா, அதே மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். உருவாக்கணும், இன்னும் ஒரு 8 வருஷத்துக்குள்ள இதை உண்டாக்கணும். அப்படி 8 வருஷத்துல நாங்கள் ஒரு இந்த செட்டப்பை வீட்டுக்கு உண்டாக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9 லேக்ஸ் கவரேஜ் பண்ணுறோம். இந்த இப்போ இன்றைக்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா 11 லட்சம் இருக்குது கேஸ் கனெக்ஷன். வீட்டில் இருக்கிறவங்க 11 லட்சம் இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குது. இதில் இன்னும் 8 வருஷத்தில் 9 லேக்ஸ். இதுக்கு டெர்மினல் தேவையில்லாம், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது எப்படின்னா கேஸ் பைப்லைன் வந்து கெயில் பைப்லைன் வந்து வாளையார் வரைக்கும் வருது பாலக்காட்டில். அங்கேருந்து ஒரு போட்டு 35-36 கிலோமீட்டர்ஸுக்கு நாங்கள் பூஸ்டர் ஸ்டேஷன் போட்டு எடுத்துப்போம். எங்கேயுமே இதை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த இடத்துல வந்து பைப்லைனில் அந்த லிக்விட் ஃபியூல் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை அப்படியே பூஸ்டர் ஸ்டேஷனில் போட்டு நம்ம பைப்டு கேஸ் லைக் வாட்டர் வாட்டர் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணுறது இல்லை, நம்ம அப்படியே சர்க்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். முதல் கட்டமாக வந்து நான் சொல்லிடுறேன், ஐ திங்க் வந்து கவர் பண்ண சொல்கிறாங்க. சேலத்தில் அதே மாதிரி 158, இந்த 273 பெட்ரோல் பம்புகளை நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிற பெட்ரோல் பம்புகளை எங்கெல்லாம் இடம் இருக்கு இந்த சிஎன்ஜி போடுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு 41 பெட்ரோல் பம்புகளை வந்து அக்டோபர் 19 செப்டம்பருக்குள்ளே போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் அதில் வந்து ஒரு 41 பெட்ரோல் பம்ப் போடும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரலெல்லாம் வந்து கவர்மெண்ட்டையும் பேசி அந்த கிட்டையும் ரெடி பண்ணணும். அப்போ தானே ஃபெசிலிட்டி ரெடியான பார்த்தாது இல்லையா, வந்து போடணும். ஒரு 41 பெட்ரோல் பம்புகளை பண்ணிவிடுவோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே. அதை மாதிரி இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 87 மொத்தமாக 572 பெட்ரோல் பம்புகளை போடணும். அந்த இல்லை இல்லை 8 வருஷத்தில் 572, அதில் ஒரே ஆண்டில் 87 போடணும், அதில் 41 நம்ம சென்னையில் போடுறோம். திரு வி கோபாலகிருஷ்ணன், சீஃப் ஜெனரல் மேனேஜர், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தமிழ்நாடு. ஹி இஸ் தி ஸ்டேட் ரீட்டெயில் ஹெட் ஃபார் இந்தியன் ஆயில் இன் தமிழ்நாடு. ஹி வில் பி அட்ரஸிங் யூ பீப்பிள் டுடே ஆன் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் விச் இஸ் கோயிங் டு பி லான்ச்ட் இன் கோயம்புத்தூர் ஆன் 22nd பை ஆர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை வீடியோ கான்ஃபரன்சிங். So Gopal sir will take over the mic and he'll be explaining you on this city gas distribution thing.